இலங்கையின் பெயரை மாற்றுங்கள். கோட்டாபய அரசின் முக்கிய அமைச்சர் விடுத்துள்ள கோரிக்கை. பசில்ல விமல் மோதல் பின்னணியில் யார்? வெளியானது தகவல். சமூக வலைதளம் தொடர்பில் கோட்டாபய வெளியிட்டுள்ள தகவல். உங்களுக்கும் பிரதமருக்கும் இடையில் என்ன பிரச்சனை? மனம் திறந்தார் விமல். இது சரியான நேரமில்லை, பேரழிவு உண்டாகும். முன்னாள் பிரதமர் எச்சரிக்கை. பசில் ராஜபக்ஷ மற்றும் அமைச்சர் விமல் வீரவன்ச தரப்பினரிடையே தற்பொழுது ஏற்பட்டுள்ள மோதலின் பின்புலத்தில் பிரபல முன்னணி பௌத்தப்பிக்குகள் களமிறங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் இருதரப்பினரும் சரமாரியாக பௌத்தப்பிக்குகள் மீது விமர்சனங்களை தொடுக்க தயாராகி வருவதாக தென்பகுதி தகவல்கள் தெரிவித்துள்ளன. இதில் மேடில்லை பஞ்சாலோக தேரர் உள்ளிட்டவர்களை பசில் தரப்பினர் மடக்குவதற்கு முயற்சி செய்து வருவதாக நெல்லும் மாவட்ட தகவல் தெரிவிக்கின்றது. தற்போது அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு சார்பாக முருந்தெட்டுவே ஆனந்த தேரர் உள்ளிட்ட குழுவினர் ஆதரவாக பேசி வருகின்றனர். ஆனாலும் பசில் தரப்பினருக்கு இதுவரை எந்த ஒரு பௌத்த தேரரும் ஆதரவாக கருத்து வெளியிட முன்வராதிருப்பதால் தற்போது பௌத்த விகாரிகள் தோறும் சென்று கோரிக்கை முன்வைத்து வருவதாகவும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் பெயரை மாற்றுமாறு அமைச்சர் உதய கம்மன்பில கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளதாவது, புதிய அரசியல் அமைப்பு மாற்றத்தின் போது இலங்கையின் பெயர் மாற்றப்பட வேண்டுமென அவர் தனது யோசனையை முன்வைத்துள்ளார். இதன்படி தற்போதைய அரசியல் அமைப்பில் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு என கூறப்பட்டுள்ள பெயர் புதிய அரசியல் அமைப்பில் இலங்கை குடியரசாக மாற்றப்பட வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி பரப்பப்படும் போலி தகவல்கள் குறித்து ஜனாதிபதி கோட்டாபய கருத்து தெரிவித்துள்ளார். இதன்படி கண்டி மீமுறை பகுதியில் உள்ள இயற்கை வளங்களை தான் அளிப்பதாக சமூக வலைதளங்கள் தவறான தகவல்களை வெளியிடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மீமுறை பகுதியில் இன்று மக்களை சந்தித்து உரையாற்றிய பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நான் மீமுறை பகுதியில் உள்ள இயற்கை சூழலை அளிப்பதாக சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. அது தவறான கருத்தாகும். இந்த ஊர் அழகான பழமைத்துவம் வாய்ந்த கிராமமாகும். இந்த கிராமத்தின் அழகை போன்று மக்களும் அழகாக வேண்டும். மக்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை ஆரம்பிக்கும் நோக்குடனேயே நான் கிராமங்களுக்கு மக்களை சந்திக்க வருகிறேன். சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகிறது என ஜனாதிபதி கூறியுள்ளார். இதேவேளை மிக நீண்ட காலமாக போக்குவரத்து பிரச்சனைகளை எதிர்நோக்கியிருந்த மீமுறை மக்களின் போக்குவரத்து வசதிகளை இலகுபடுத்தும் நோக்குடன் புதிய பஸ் சேவை ஒன்றை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆரம்பித்து வைத்துள்ளார். பிரதமர் எனக்கு கூறியதை நான் ஊடகங்களுக்கு கூற முடியாது என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். மேட் இன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் முதல் வர்த்தக கண்காட்சியை அமைச்சர் விமல் வீரவன்சவின் அழைப்பின் பேரில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்றைய தினம் காலை திறந்து வைத்தார். இதன்போது பிரதமருக்கும் விமலுக்கும் இடையில் கருத்து பரிமாற்றம் நடந்தது. இது குறித்து ஊடகவியலாளர்கள் விசாரித்த பொழுது பிரதமருக்கும் எனக்கும் இடையில் என்ன பிரச்சனை உள்ளது, யார் அப்படி சொன்னது, பிரதமர் என்னிடம் கூறியதை நான் ஊடகங்களுக்கு கூறுவது சரியானதா என கேள்வி குறிப்பிட்டுள்ளார். தான் சிறுபிள்ளைத்தனமான கேள்விகளுக்கு பதிலளிக்க மாட்டேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எந்த நேரத்தில் அதிகாரத்தை கைப்பற்றுவது பற்றி அரசாங்கம் நினைக்கவே கூடாது. அத்தகைய சதி பேரழிவிற்கு வழிவகுக்கும் என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவிடம் தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில் எதிர்க்கட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால் அரசாங்கம் அதிகாரம் குறித்த யோசனையை இன்னும் 10 ஆண்டுகளுக்கு கைவிட வேண்டி இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் நடந்த கலந்துரையாடலில் ஹரின் பெர்னாண்டோ, மனுஷ நாணயக்கார மற்றும் ரஜித சேனாரத்ன உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பிக்கள் குழுவுக்கு ரணில் விக்ரமசிங்கே இதனை கூறியுள்ளார். மேலும் இதன்போது எதிர்காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் சேரவும் கூட்டணியின் தலைமையை சஜித் பிரேமதாசவிடம் ஒப்படைக்கவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணிலுக்கு முன்மொழிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு பதிலளித்த அவர் தனியாக முடிவெடுக்க முடியாததால் இந்த திட்டத்தை கட்சிக்கு சமர்ப்பிப்பதாக தெரிவித்துள்ளார்.